எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பிகா சம்பத். இன்றைக்கி நான் என் மாடி தோட்டத்தில் பருப்பு கீரையை எடுக்கிறேன். பருப்பு கீரையை கட் பண்ணி அதை எப்படி சமைக்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இவ்வளோ பருப்பு கீரை என் மாடி தோட்டத்தில் எனக்கு கிடைக்குதுங்க. பருப்பு கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உடம்பை குளிர்ச்சி பண்ணும், ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கும், மலச்சிக்கல் வராமல் தடுக்குங்க. ஸோ பருப்பு கீரையை நம்ம மாதத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். வாங்க, இப்போ இந்த பருப்பு கீரை கடையில் வந்து எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த பருப்பு கீரையை நல்லா அலசிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணி விட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து கீரையில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்து பருப்பு கீரையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கீரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், தக்காளி, தோரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பை வேக வச்ச பிறகு ஒரு சட்டியில் மாற்றி சின்ன வெங்காயத்தை போடுங்க. அது கூட அஞ்சாறு பல் பூண்டு, ரெண்டு தக்காளி, நாட்டு தக்காளி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், நீல வாக்கில் கீரி போட்டுருங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு கீரை. அந்த பருப்பு கீரையை இந்த பருப்பு தண்ணியில் கொஞ்சம் பருப்பு சூடான பிறகு இந்த பருப்பு தண்ணியில் அந்த கீரையை சேர்த்துருங்க. இந்த தண்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப எலசான தண்டு, இது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் தண்டோடவே இந்த கீரையை வந்து இந்த பருப்பில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த கீரை நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கீரை வந்து ஒரு 3 மினிட்ஸில் வெந்துடுங்க. இது ஏன்னா ரொம்ப எலசான கீரை. வெந்த பிறகு இதை ஒரு சட்டியில் மாற்றிடுங்க. கீரையை சட்டியில் தாங்க கடையணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கல் சட்டியில் மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிருங்க. இதை வந்து ஈஸியாக கடைஞ்சிடலாம், ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். தண்டு கீரையெல்லாம் ரொம்ப எலசாக இருக்கும். இப்போ வந்து இந்த கீரைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த கீரைக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, செக்கு நல்லெண்ணெய்ங்க. செக்கு நல்லெண்ணெய் எடுத்து 2 ஸ்பூன். எண்ணெய் சூடான பிறகு எண்ணெய் நல்லா சூடாகட்டோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. அதில் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுருங்க. காஞ்ச மிளகா போட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை சின்ன இந்த மாதிரி ஸ்பூன்லேயோ நீங்கள் வந்து வடகம் சேருங்க. வடகம் சேர்த்து தாளித்தா கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை மசியல் உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். வடகம் இருக்கிறவங்க வடகம் போட்டு தாளிங்க. இப்போது இந்த தாளிப்பை வந்து கீரையில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மத்தை வச்சு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த பருப்பு கீரை மசியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.